Hi students, I am Malar. Welcome back to my channel. In this video, we will see 12th Standard Maths Chapter 9, Example 9.23. Let's see what question we have. If f of x equal to f of a plus x, this is the problem. Then, integral 0 to 2a, f of x into dx equal to 2 into integral 0 to a, f of x into dx. This is the proof. Pananum. Tamil le, same sentence. Sariyama, kudutirukapattadu. Left side equal to right side, nama proof pananum. Okay, kudutiruka problem le, நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம் I னு எடுத்துக்கலாம் சரியாமா I equal to integral 0 to 2a f of x into dx அதாவது லெஃப்ட் சைடு நம்ம எடுத்துக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கோம் இப்போ இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி மா இன்டெக்ரல்னாலே நமக்கு தெரியும் சம்மேஷன் இல்லையா அடிஷன்ஸ் அதாவது எத்தனை டேர்மா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்போ இந்த லிமிட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் I equal to எப்படி லோயர் லிமிட் வந்து சேஞ்ச் ஆக கூடாது அப்படி தான் இருக்கணும் அப்பர் லிமிட் மட்டும் நம்ம பிரேக் பண்றோம் அதுலயும் கண்டிஷன் இருக்குது 2a நம்ம எப்படி பிரிக்க போறோம்னா a + a நம்ம பிரிக்க போறோம் 0 to a ஃபங்ஷன் வந்து அப்படி மாறாது f(x) தான் வரும் பிளஸ் இங்க நம்ம எங்க வந்து இங்க 0 லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து நமக்கு a அப்பர் லிமிட் என்ன இருக்குதோ அதுதான் அடுத்த சம்மேஷனுக்கு ஐ மீன் பிளஸ் க்கு வரக்கூடிய அடுத்த இன்டெக்ரலுக்கு லோயர் லிமிட்டா வரும் சரியாமா 0 to இங்க வந்து a ல அப்ப இங்க நமக்கு a அப்பர் லிமிட்ங்கிறது யாரனா 0 to 2a புரிஞ்சதா Total limit is 0 to 2a. That is the same. And this is the same. 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 This is the cross. This is the same. This is the integration property. F of x into dx. Okay. This is the term. This is the second term. Consider integral a to 2a f of x into dx. Okay, ma. In the term, we simplify panaporum. In the other, x ku padala, let namale consider panaporum. X equal to a plus u. Yedad were variable and medicapor. U the edaconola, x in edical, x redacomodia, u edicala, chi edicala, edinal edicala. Now, u in common edicum. Either number x, u over the differentiate panaporum. So, x different, u over the differentiate panapodi, dx by du namakorum. Differentiation panapodi constant to 0. So, a con 0 yro plus. U வந்து differentiation பண்ணும்போது 1. என u பொறுத்து நம்ம differentiation பண்றோம். So 1. அப்போ dx equal to du னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேமா? அதாவது x டம நம்ம u டம மாத்திட்டோம். எப்போ நம்ம x டம u டம மாத்துறோமோ லிமிட்ட நம்ம மறக்காம சேஞ்ச் பண்ணனும். அந்த லிமிட் என்னன்னு பார்த்திரலாம். அதாவது x ஆ இருக்கும்போது என்ன லிமிட்? u ஆ இருக்கும்போது என்ன லிமிட்னு பார்க்கலாம். x ஆ இருக்கும்போது லிமிட் என்னமா? A to 2a. So a to 2a. இத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணப் போறோம்? u ஆ சேஞ்ச் பண்ணப் போறோம். So u equal to என்னன்னு பார்க்கலாம். இதை நம்ம x equal to எடுத்தோம் இல்லையா x equal to a plus u இந்த இடத்துல நம்ம x க்கு பதிலா a சப்ஸ்டிட் பண்ண போறோம் சரியாமா ஃபர்ஸ்ட் ரெண்டு லிமிட் வரும் இல்லையா அதாவது இந்த இடத்துல x க்கு பதிலா a சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்போ x க்கு பதிலா x equal to a னா u equal to ஓகேவா இந்த இடத்துல a சப்ஸ்டிட் பண்ணும்போது u equal to என்ன வரும் a minus a வரும் அப்ப u equal to 0 ஓகே இதுதான் நமக்கு லோயர் லிமிட் அடுத்து x equal to 2a சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ u equal to இந்த இடத்துல 2a சப்ஸ்டிட் பண்ணும்போது 2a equal to a plus u அப்ப u equal to 2a minus a வரும் நான் டைரக்டா எழுதுறேன் a சரி நம்ம 2a ல இருந்து a சப்ஸ்டிட் பண்ண சப்ராக்ட் பண்ணியாச்சா a கிடைக்கும் சோ இப்போ நமக்கு 0 to a னு நமக்கு மாறிச்சு இப்போ எல்லா டம்மே நம்ம u டம்மா நம்ம மாத்தலாம் அப்போ இந்த இடத்துல எப்படிமா சேஞ்ச் ஆகும் இன்டெக்ரல் a க்கு பதிலா தட் இஸ் லோயர் லிமிட்க்கு பதிலா 0 சோ 0 to அப்பர் லிமிட் வந்து நமக்கு a a f of x க்கு பதிலா என்னமா எழுதணும் a plus u மறக்காம எழுதணும் a plus u into dx equal to du இல்லையா dx equal to du okay ma இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளத்துல ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க f of x equal to f of a plus x னு கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த இடத்துல a plus u னு இருக்கு இப்போ இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எடுத்தோம் இல்லையா ஐ மீன் ஒரு வேரியபிளை நம்ம எடுத்தோம் இல்லையா இந்த இடத்துல u இத நம்ம u னு எடுக்கலாம் t னு எடுக்கலாம் p னு எடுக்கலாம் k னு எடுக்கலாம் எப்படினாலும் நம்ம எடுக்கலாம் அதனால அதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்ல சோ நம்ம என்ன பண்ண போறோம் ப்ராப்ளத்துல அவங்க ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா f of x க்கு பதிலா நம்ம ஐ மீன் f of a plus x இருந்தால் f of x நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ இங்க a plus நம்ம u னு எடுத்துறோம் அப்ப u நம்ம x ஆ ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா ரீப்ளேஸ் பண்ணலாம் ஓகேமா அப்ப எழுதலாம் ரைட் இன் டம்ஸ் ஆஃப் x எழுதுறேமா ரைட் இன் டம்ஸ் ஆஃப் x இப்படி எழுதுறதுனால நமக்கு எந்த வேல்யூ மாற போறது இல்ல ஓகேமா அப்ப 0 to a f of a plus u க்கு பதிலா x into dx புரிஞ்சதாமா புரிஞ்சதா u க்கு பதிலா நம்ம x சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ நம்ம இத ஈக்குவேஷன் நம்பர் 1 னு எடுத்துக்கலாம் 1 இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் நம்ம லெஃப்ட் சைடு இல்லையாமா இதுதான் நமக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா
I equal to. Okay, substitute equation 2 in 1. Okay, ma. அதாவது இந்த இவ்வளவு வேல்யூக்கு பதிலா நம்ம ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். இவ்வளவு வேல்யூ நம்ம எடுத்தோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேமா? அப்போ i equal to எப்படி ரிப்ளேஸ் ஆகும்? I equal to sorry substitute 2 in 1 கரெக்ட் தான். ஓகேமா? I equal to integral 0 to a அதுக்கு முன்னாடி ஒரு லைனை விட்டுட்டேமா. இப்போ f of இதுக்கு ஒரு லைனை விட்டுட்டேன். எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இதை நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுத போறோம். எப்படினா இன்டெக்ரல் மாற போறது இல்ல 0 to a f of a plus x நம்ம எப்படிமா எழுதலாம் கொடுத்துருக்காங்கல்ல f of a plus x க்கு பதிலாக f of x எழுதலாம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இவ்வளோ டேர்முக்கு பதிலாக நம்ம f of x எழுத போகிறோம் புரிஞ்சுதா வேணா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க given in problem அதாவது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க f of a plus x க்கு பதிலாக f of x நம்ம எழுதலாம்னு கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுக்க போகிறோம் ஓகேவா இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் எழுதலாம்னுமா சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் 1 ஓகேவா அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏன்னா நம்ம இதை மட்டும் தான் என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் இதை நம்ம அப்படி எழுதலாம் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க செகண்ட் டேர்முக்கு பதிலாக நம்ம இந்த டேர்ம் அப்படி எழுத போகிறோம் இன்டெக்ரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரியாம்மா இன்டெக்ரேஷனை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம் I equal to integration limit வந்து சேமாக இருக்குது ஸோ அப்படி எழுதிக்கலாம் 0 டு ஏ இன்னொரு டேர்ம் நமக்கு சேமாக இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம் டிஎக்ஸும் நமக்கு சேமாக இருக்குது ஆனால் ரெண்டு டேர்ம் இருக்குல்ல ஸோ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் புரிஞ்சுதா அதாவது 1+1=2 அப்படி எழுதுவோம் இல்லையா அந்த கான்செப்ட் பிரகாரம் அந்த 2 நம்ம ஃப்ரெண்டில் எழுதிக்கலாம் ஓகே அவங்க அதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க லெஃப்ட் சைடு நம்ம எடுத்தோம் ரைட் சைடு வந்து 2 த டேர்ம் நமக்கு கிடைக்கணும் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம் சரியாமா ஹென்ஸ் ப்ரூவ்டு வேணா ஐக்கு பதிலாக நான் லெஃப்ட் சைடு ஐ ஈக்குவல் டு எடுத்தோம் இல்லையா இதில் வேணா எழுதிக்கோங்க ஒரு ஸ்டெப் எழுதிட்டே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஐக்கு பதிலாக இந்த டேர்ம் எழுதியிருக்கோம் ஸோ 0 டு 2 ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேம்மா ஈஸியான ப்ராப்ளம் தான்